சென்னைக்கு வந்த ஜானவி தனது தோழிகளுடன் தங்கிக் கொண்டு பணியமரும் முயற்சியை மேற்கொண்டாள். தற்காலிகமாக பகுதி நேர வேலை ஒன்றில் சேர்ந்தவள் முடிந்தளவு வாய்ப்பிருக்கும் அனைத்து பணியிடங்களுக்கும் விண்ணப்பித்தாள். நான்கைந்து நேர்காணல்கள் கொடுத்த அனுபவத்தில் பதட்டம் குறைவாகவும், இம்முறையாவது பணியமர்த்தப்பட வேண்டும் என்ற கவலையோடும் ஒரு பெரிய நிதி நிறுவனத்திற்கு நேர்காணலுக்காக சென்று கொண்டிருந்தான். நினைவெல்லாம் அவளது அப்பாவும் அம்மாவும் நிறைந்திருக்க சற்று தொலைவில் மிகவும் பரிச்சயமான முகம் ஒன்றினை கண்டாள் நிதமும் அவளது மனக்கண்ணில் சிரிக்கின்ற முகம். இரவும் பகலும் அவள் அசைபோடும் நினைவுகளில் நிரம்பியிருக்கும் முகம். காண வேண்டும் என்று ஆசை கொண்டு அவளது கண்கள் தேடித்தவித்த முகம். அவன் எதிரே சென்று நின்று இரட்டை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி 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 குமார் என்றாள். கண்களில் ஆனந்தம் கரை புரண்டபடி கைபேசியில் தொலைந்திருந்தவன் இவளது குரல் கேட்டு தலை நிமிர, ஆனந்தத்திற்கு மாறாக அதிர்ச்சியே அவன் முகத்தில் குடிகொண்டிருந்தது. குமார், எப்படி இருக்க? உண்மையிலேயே நீதான் என் முன்னாடி வந்திருக்கியார்? இல்லை, இது என் பிரம்மையா? என்னால நம்பவே முடியும். எப்போ ஊர்லேருந்து வந்த? ஏன் என்னோட இந்தனை நாளா பேசவே இல்லை? நீ ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஜானவி என்று பட்களை கடித்து கொண்டு கூறியவன் பக்கவாட்டில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பை தலையுயர்த்தி மேலும் கீழும் கண்டான். பெருமூச்சொன்றினை விடுத்து மீண்டும் அக்குடியிருப்பை கண்டவன் அவள் புறம் திரும்பி, நாம அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு என்றான். அப்புறம் பேசிக்கிறதா? என்ன ஆச்சு உனக்கு? என்னை விட்டு அமெரிக்காவுக்கு போக முடியாதுன்னு சொன்ன நீயா இப்படி பேசறது? ஓ காட், நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன், நீ கிளம்பு. என்ன குமார், நீ எதுக்கு இப்படி நடந்துக்கற? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்த்த சந்தோஷத்துல தலைகால் புரியாம இருக்கேன். ஆனா உன் முகத்துல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே. ஏண்டா இவள பார்த்தோம்னு நீ நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, நீ சொல்றது சரிதான், எனக்கு அப்படித்தான் தோணுபது. குமார், விளையாடாத குமார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். உன்கிட்ட மனசு விட்டு பேச நிறைய இருக்கு. உனக்காகத்தான் தினந்தினம் காத்திருந்தேன். மீண்டும் அக்குடியிருப்பை கண்டவன் நெற்றியை பதட்டமாய் வருடியபடி, தயவு செஞ்சு அப்புறம் பேசிக்கலாம், ப்ளீஸ், நீ போட என்றான் மீண்டும். என்ன ஆச்சு உனக்கு? என் மேல என்ன கோபம்னு சொல்லு. ஏன் இப்படி விலகி போற? ஹாய் பேபி என்றொரு குரல் அவர்கள் இருவரின் சம்பாஷணையை இடைமறித்தது. அக்குடியிருப்பின் இரண்டாம் தளத்தின் பால்கனியிலிருந்து மிடுக்காய் ஒரு பெண் அவனை கண்டு கையசைத்தாள். ஹாய் என்றான் இவனும். இத்தனை நேரமும் எங்கோ தொலைந்திருந்த மகிழ்ச்சி அனைத்தையும் முறுவலில் தூவியபடி, பின்மேற்கோள் குறி ஹூ இஸ் தட் என்று அவள் வினவ, என் ஸ்கூல் ஜூனியர் என்றான் சிறிதும் தயக்கமின்றி. அவன் கூறியதை கேட்டு உறைந்து போனது ஜானவி மட்டுமே. மினிட்ஸ் என்று அவள் கூற, நோ பிராப்ளம் என்றான் இவன் புன்னகை குறையாமல். அவள் உள்ளே சென்றதும் மீண்டும் கடினப்பட்டது இவனது முகம். இப்போ பார்த்தியே, அவ பேரு சாராட, அமெரிக்கால என்னோட படிச்சவ, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். உனக்கும் எனக்கும் இனி ஒத்து வராது. என்னோட மாடர்ன் வாழ்க்கைக்கு அவ தான் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆவா. அவ ரொம்ப பார்வே டைப். அமெரிக்கா போனதும் என் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, என் மனசும் மாறிடுச்சு. என்னை மறந்துடு அண்ட் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கண்கள் குளம் கட்டி நிற்க, தலை பாரமாகி சுழல, புரிந்தும் புரியாமலும் அவனையே வெறித்து கொண்டு நின்றிருந்தாள் ஜானவி. தயவு செஞ்சு கிளம்பு, அவ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த ஏரியால அவ வீடு இருக்கிறத வச்சே அவ ரேஞ்ச் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட நான் பேசறதையே அவ அவமானமா நினைப்பா. ப்ளீஸ் கோ அவே. தனது கால்களின் நடுக்கத்தை உணர்ந்தவள் விலகிச் செல்ல எத்தனிக்க, யூ லுக் கார்ஜியஸ் என்றபடி அங்கு வந்த அவனது புதுக்காதலியின் கரத்தினை பற்றினான் குமார். பால் நிறத்தில் தோளில் செயற்கையாய் கருட்டிவிடப்பட்ட கூந்தல் தவழ, உதட்டில் சாயம் ஜொலிக்க, முட்டி வரையிலான வெள்ளை பிராக், கையில் விலையுயர்ந்த கைப்பையுடன் இருந்தவளை கண்டதும் ஜானவி தன்னையும் அறியாமல் கூனி குறுகி போனாஸ். தன்னை கதாரித்து கொண்டவள் மெல்ல விலகி நடக்க, அவர்கள் இருவரும் ஏறிக்கொண்ட கார் இவளை கடந்த வேகமாய் பாய்ந்தது. எத்தனை எத்தனை நாட்கள், எத்தனை எந்தனை தித்திப்பு வார்த்தைகள், எத்தனை எத்தனை சத்தியங்கள், எத்தனை எத்தனை கனவுகள்ட அத்தனையும் மணல் கோட்டையென சரிந்து விழுந்தது.
அருகே ஓர் கட்டிடத்தின் கண்ணாடி சுவரில் தனது பிம்பத்தை கண்டாள். நீண்டு தொங்கிய கூந்தல், காட்டன், கடிதார், அவளுக்கு நேரெதிரான மாநிறம், வியர்வை வடியும் முகம் என்று நின்றிருந்தவள் தனது உருவை தானே காண சகியாமல் முகத்தினை திருப்பிக் கொண்டாள். கோபமும் அருவறுப்பும் அவளுள் பொங்கியது. அது தன் மீதா இல்லை அவன் மீதா என்று அவளால் பிரித்து கூற முடியாத அளவிற்கு மனம் மரித்துவிட்டிருந்தது. மயக்கமும் கலக்கமுமாய் போகும் பாதை புரியாமல் அவள் தடுமாறி சாலையின் குறுக்கே செல்ல அதிவேகமாக விரைந்து வந்த காரொன்று அவளை உரசியபடி சிற்றிட்டு நிற்கையடித்த வேகத்தில் தடுமாறிச் சென்று சற்று தள்ளி நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதி பொத்தென கீழே விழுந்து மூர்ச்சையானான். ஸ்தம்பித்து நின்ற காரிலிருந்து கீழே இறங்கிய ஓட்டுநர் சுற்றும் முற்றும் பார்த்தான். அடப்பாவி சித்து, என்னடா பண்ணித்தொலை சுட்ட என்று முணுமுணுத்தபடி அவன் அருகே சென்றான். மயங்கி கிடந்தவளை மெல்ல தன்புறம் திருப்பியவன் நடுங்கும் கைகளை கொண்டு நாசியின் அருகே வைத்து மூச்சினை சோதித்தான். சன்னமா மூச்சுக்காற்று உணர்ந்த பின்னே அவனது உயிர் திரும்பியது. நொடி தாமதிக்காது அவனை அள்ளிச் சென்று காரின் பின்புற இருக்கையில் படுக்க வைத்தவன் மருத்துவமனைக்கு வண்டியை விரட்டினான். இரு கைகளில் அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குள் அவன் நுழைய ஸ்ட்ரெச்சருடன் அட்டெண்டர் ஒருவன் விரைந்தான். அவசர சிகிச்சை பிரிவிற்கு அவனழைத்து செல்லப்பட உடன் விரைந்தான் அவனை சோதித்து முடித்த மருத்துவர். என்ன சித்து இதெல்லாம் என்றார் அவனிடம் கேள்வியாய். அங்கில் அங்கல் வேகமா வந்ததுல தெரியாம அப்பா மேல இருக்கிற கோபத்தை இப்படி கார் ஓட்டுறதுல காண்பிக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருப்பேன். பயந்தது போலவே நடந்துடுச்சு. கோபமெல்லாம் இல்லை அங்கில். 30 வருஷமா உங்க குடும்பத்துல அத்தனை பேரோட நாடியையும் பிடிச்சு பார்க்கற எனக்கு தெரியாதா அங்கில். பட் உன்னோட நல்ல நேரம், அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. கால எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, கையில நல்ல அடி குணமாக நாளாகுமே தவிர வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. மயக்கம் தெளிஞ்சதும் ரூம்க்கு மாத்திடுவாங்க. நாங் காட், அந்த பொண்ணோட விவரம் ஏதாவது தெரியுமா? அவங்க கையில ஒரு பேக் இருந்தது, கார்ல வச்சிருக்கேன் அங்கில். ஓகே, அப்படியே உன் அப்பா கிட்டையும் நடந்ததை சொல்லிடு. அவர்கிட்டயா என்று பதறியவன், வேற வினையே வேண்டாம், நானே பார்த்துக்கறேன் என்று மன்றாடினான். இல்ல சித்து, இது ஆக்சிடென்ட் கேஸ், தயவு செஞ்சு வீட்ல சொல்லிடு என்று விட்டு மருத்துவர் சென்றுவிட எதேச்சையாக அவனது தாயிடமிருந்து கைபேசி அழைப்பு வந்தது. டேய் சித்து, காலையில கோவிச்சுக்கிட்டு வேகமா கிளம்பி போனியே, நல்லபடியா ஆபீஸ் போட்டியான்னு கேட்டு கபோன் பண்ணா ஏண்டா எடுக்கவே இல்லை. அம்மா, நான் ஆபீஸ்ல இல்லை, ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஐயோடா என்னடா ஆச்சு, காரை வேகமா ஒட்டாதன்னு சொன்னா கேட்கறியா? எங்க அடிபட்டுச்ச? எந்த ஹாஸ்? அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு ஒன்னும் இல்லை. ஆண்ட ஆன, ஒட்டிட்டு வந்த வேகத்துல ஒரு பொன்னிடிச்சுட்டேன், அவளை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன். அடப்பாவிட, உள்ள பிரச்சனை போதாதுன்னு நீ வேற ஏண்டா இப்படி நடந்துக்கற? ஆமா, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்க? நம்ம அங்கில் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்கேன். அவங்க செக் பண்ணிட்டு கால எலும்பு முறிஞ்சிருக்கு, உயிருக்கு ஆபத்தில்லைன்னு சொல்லிட்டாங்க. உன்னை நினைச்சு நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. இதே தான்மா அங்கிலும் சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பா. உங்க பாவுக்கு போன் போட்டு உன் வீர சாகசத்தை சொல்லு. அவர் இன்னும் என்னவெல்லாமோ சொல்லுவாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏன்மா அப்பா அப்பான்னு சொல்லி இன்னும் டென்ஷன் ஏத்தறீங்க? நியாயமா இந்த ஆக்சிடென்டே அவரால தான் நடந்தது. இதையெல்லாம் நீயே உங்கப்பா கிட்ட பேசிக்கோ. அம்மாட சரி, நான் அப்புறம் பேசறேன். ஏதோ சொல்ல வாயெடுத்தவன் வேண்டாமென்று எண்ணி அழைப்பினை துண்டித்தான். பாவம்டா சித்து, நீ உன்னை டென்னிஸ் பந்து மாதிரி ஆளாளுக்கு அடிச்சு விளாசறாங்க என்று புலம்பிக் கொண்டு நின்றிருந்தவனின் அருகே மீண்டும் மருத்துவர் வந்தார். சித்து, அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சுட்டாங்க, ஷீ இஸ் ஒல்ராய்ட், ரூமுக்கு மாத்த போறோம் என்றவர் அருகிலிருந்த செவிலியரிடம் சில குறிப்புகள் சொல்ல அவரும் சரியென்று விட்டு சென்றார். அங்கில் எனக்கு ஒரு டவுட். என்னது சித்து? எப்படி அங்கில் எப்பவும் பெண்கள் புடை சூழ இருக்கீங்க? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா MBA படிச்சதுக்கு பதிலா MBBS படிச்சிருப்பேன். எனக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு சித்து. அதுதான் அங்கில், எனக்கும் ஒன்னும் புரியல உங்களுக்கே இப்படினா. அப்போ நான் வெள்ளை கோட்டு
ஸ்டெதஸ்கோப் மாட்டிக்கிட்டு நடந்தா எப்படி இருக்கும் என்று கற்பனையில் அவன் நினைத்திருக்க, ஒரு இளவயது பெண் அவர்களிடம் வந்து மருத்துவரிடம் மட்டும் ஏதோ கேட்டுவிட்டு சென்றாள். அவங்க புது டாக்டரா அங்கில் போன தடவை அம்மாவோட் வந்தபோது இவங்கள் நான் பார்க்கலையோ? ஆமா, புதுசா இங்க சேர்ந்திருக்காங்க. செம்ம செம்மையோ செம்ம. அவனை விளங்காத பார்வை பார்த்த மருத்துவர், ரெண்டு நாள் லீவ் போட்டு உன் அப்பாவை பார்த்து உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிடறேன் சித்து. தயவு செஞ்சு நான் வேலை பார்க்கிற இடத்துல என் மானத்தை வாங்கிடாத சமன் என்றார். வேண்டவே வேண்டாம் அங்கில், அவர் பார்க்கிற பொண்ணு நிச்சயம் அவரை குளோன் பண்ணி புடவை கட்டிவிட்ட மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒத்து வராது. அப்புறம் ஒன்லி லவ் மேரேஜ், காதல் திருமணம், இல்லனா சந்நியாசம். என்னவோ போட, நீ ரூம்ல போய் அந்த பொண்ணை பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பொண்ணோட போன் நம்பர் வேணும். நம்பர் தானே, உன்னை ஒருத்தர் பார்க்க வருவார், அவருக்கு எல்லாம் தெரியும். யார் அங்கில் தொப்பி போட்டிருப்பார் அவரை கேளு, எல்லா விவரமும் சொல்லுவார். அப்படி ஏதாவது தெரியலனாலும் உடனே விசாரிச்சு சொல்லிடுவார். தேங்க்ஸ் அங்கில் என்றவன் அந்த வளாகத்தில் கண்களால் மகளிரை மீன் பிடித்தபடி ஜானவி அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள். அப்பாடா, இப்பத்தான் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஆபீஸ்ல எண்ணி அஞ்சே பொண்ணுங்க, அதுல மூணு ஆண்டி ஒரு பெரியம்மா, மிச்சமிருந்த ரிசப்ஷனிஸ்டுக்கும் போன மாசம் கல்யாணம் ஆயிடுச்சு. பாலைவனமா இருக்கிற நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சோலைவனமா ஆகியிருக்குனா அதுக்கு அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். அறையின் கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே நுழைய ஜானவி மயக்கம் தெளிந்திருந்தாள். ஹாய், எப்படி இருக்கீங்க என்றான். நீங்கா? அவன் யாரென்று புரியாமல் வினவினாள். நான் சித்து. சித்தார்த் முகம் மலர தன்னை அறிமுகம் செய்து கொண்டான்.